அதே மாதிரி அரசியல்ல ஈடுபடாத பெண்களை பத்தி வந்து பிரஸ் மீட்ல வந்து பேசுறது. நான் துர்கா ஸ்டாலினே சொல்றேன், கனிமொழியை பத்தி பேசலாம். ஓகே, துர்கா ஸ்டாலினை பத்தி ஏன் அதுல குறிப்பிட அவசியமே கிடையாது. பிரஸ் மீட்ல மூணு நாள் டைம் சொல்றாரு துர்கா ஸ்டாலின் கேள்வி அனுப்புனாங்களா அப்படின்னா, அதை எப்படி அதை எடுத்துக்க முடியும்? இல்ல தவறுதான் தம்பி, அந்த இடத்துல வந்து அம்மையார் வந்து அவசியம் இல்ல. இப்ப வந்து நாகரீகம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மேடைகள்ல பேசுறப்ப நீங்க என் பேண்ட் கிழிஞ்சிருச்சோ வாய் சவுண்ட். இப்பவுமே வந்து தனிப்பட்ட தாக்குதல் அப்படிங்கறது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது, நான் வெறுக்கவும் செய்வேன். நல்லா மனுஷன்டா. எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் நாம் பார்க்கும் போது சொல்லுவாங்க, ரொம்ப நாகரீகமா இருக்கும் உங்களோட விமர்சனம். அவங்க காலையில ஒரு வீட்டுல இருப்பாங்க, சாயந்தரம் ஒரு வீட்டுல இருப்பாங்க. ஒரு எப்பவுமே நான் தனிமனித தாக்குதல் அப்படிங்கறத போக மாட்டேன். இத்தனை நாள் லிப் சர்வீஸ் மட்டும்தான் பண்ணீங்க. லிப் சர்வீஸ்னா என்ன? காலிட்டர் பசும்பால அவங்க வீட்டுக்கே கொடுத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து ஒரு எம்எல்ஏவோட ஃபண்டில் இல்ல, இதெல்லாம் தனிப்பட்ட என்னோட முயற்சியின் காரணமா இந்த சேவைகளை பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கேன். தனிப்பட்ட முயற்சியிலனா உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ சப்போர்ட் பண்றதுக்கு? வரட்டுமா. ஆனா அண்ணாமலை சொல்றப்பலாம் அமலாக்கத்துறை ரைடு வரும்னா கட்ட ரைடு வருது. அவர் அமலாக்கத்துறை அதிகாரியா மாநில தலைவரா? சிபிஐ வரும், சிபிஐ அமலாக்கத்துறை, இது எல்லாமே வருமான வரித்துறை, வருமான வரித்துறை, இது எல்லாமே பிஜேபி ஐடி விங் மாதிரி நிறைய பொறுப்புக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. எங்கெல்லாம் தவறு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ இல்ல ஆதாரங்கள் இருக்கோ அந்த அடிப்படையில அந்த துறைகள் இயங்குறதுக்கான முழுமையான அதிகாரத்தை இந்த அரசு கொடுத்திருக்கு. ஒண்ணு, ஐயா காலாவதியான மருந்து எதையோ காலையில குடிச்சிட்டான் போல இருக்கு, உழைக்கிட்டே இருக்கான். நீங்க அதை பெருசுபடுத்தாதீங்க ஐயா. அவங்களும் சஸ்பென்ஷன்ல அவங்களுக்கு கிடைச்ச மெட்டீரியல்ஸ் எல்லாம் வராங்க. நீங்க வந்து சரியா கணக்கு காட்டி இருந்தீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த மாதிரி எல்லா துறைகளிலுமே டிஜிட்டலை கொண்டு வரது மூலமா லஞ்சத்தையும் கருப்பு பணத்தையும் ஒழிக்கிறதுக்கான பெரிய முயற்சி எடுத்தது மோடி அவர்கள். ஒழிஞ்சிச்சு ஒழிஞ்சதுன்னு சொல்ல முடியுமா? ப்ராசஸ் போயிட்டு முடியாதுன்றதா இவ்வளவு நேரம் மூச்சுடாம பேசிட்டு இருந்தியா? உன்லேருந்து பேசுறா என்லேருந்து பேசுறா? அந்த ப்ராசஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா போக 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 இப்ப பாருங்க, உங்க சாலரி நேரா அக்கவுண்ட்க்கு வருது, உங்க சாலரில இருந்து கார்டு கார்டுல வருது. அப்பவே அப்படிதான் வந்துச்சு. டிமோனிடைசேஷன் மட்டும் டைரக்ட் அக்கவுண்ட் ஹார்டா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல்ல, மூட மூட பேச மறந்தற மாட்டலாம். அடச்சி சுமாரி ஸ்பீக்கிங் சிட் டவுன் ப்ளீஸ். ஆளாளுக்கு அரசியல் பேசும்போது ஆளுநர் ஏப்பா பேச கூடாது. அண்ணாமலை கருத்து அண்ணாமலை கேட்டுக்கோங்க, பட் என்ன கருத்து அவ்வளவுதான். இன்னும் ஆளாளுக்கு மிரட்டுறானுங்களே, எதிர்கட்சிக்காரன் பார்த்தா ரொம்ப சீப்பா நினைப்பானே. இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? நிறைய பேருக்கு மீன் தேவை நல்லதா இருக்கும், போது அதையே எடுத்துக்கொள்ள கூடாது என்பது கருத்து. என்ன கேட்ட? என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற? துபாய் வரைக்கும் போகணுங்க. இதுதான்